YouTube தொழிலுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பிரெட் ஆம்லேட் பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால அந்தங்க நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பிரெட் ஆம்லேட் பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு பன்னீர் பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து நான் வந்து பிரெட்டை வந்து பாருங்க இந்த மாதிரி நெய்யில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து முட்டை வந்து நான் 4 முட்டை, இது வந்து ரெண்டு பேர் சாப்பிடத்தக்கன நான் செய்கிறேங்க. 4 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம்லாம் பாருங்க, இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நான் ஒன்னா பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அடுத்தது வந்து நான் மைனஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. மைனஸ் வந்து நம்ம கடையிலலாம் வாங்க வேணாம், வீட்லயே இது தயார் பண்ணலாங்க. நான் வந்து வீட்டில தான் இப்போ இது தயார் பண்ணேன். இந்த மைனஸ் எப்படி பண்றதுன்னு நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இது சிம்பிளா பண்ணலாங்க, ரொம்ப ஈஸி இது மைனஸ் பண்றது. இதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி இந்த பன்னீர் பிரெட் ஆம்லேட் செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க நம்ம வந்து இப்போ ரெண்டு முட்டை வந்து நம்ம உடைச்சு ஊத்திக்க போறோம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், சிட்டிகை உப்பு போடுறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். தவா சூடாகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முட்டை, இதை வந்து இதில் ஊற்றி வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு முட்டை வந்து நம்ம இந்த ரெண்டு முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டோம். இது மேலே வந்து இந்த பிரெட்டை வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். பாருங்க இந்த நம்ம ஒயிட் சாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த பிரெட்டு மேலே போட்டுருவோம். இப்படி அப்ளை பண்ணணும். அடுத்தது இப்போ இந்த பன்னீர் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் பன்னீரை, இதை வந்து இது மேலே போட போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும், நம்ம பன்னீர் முட்டை எல்லாம் நம்ம இதில் ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டா நல்ல வயிறு நிறைஞ்சிருங்க. நீங்கள் காலையிலையும் நீங்கள் இதை சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள் இனிமேட்டுக்கு அவ்வளோ தான், இதை வந்து நம்ம மடிக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான நம்மளுக்கு பன்னீர் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்று சாப்பிட்டா போதுங்க, நம்மளுக்கு பசியே எடுக்காது ரொம்ப நேரத்துக்கு. அவ்வளோ சூப்பரானது, அவ்வளோ டேஸ்டானது, உடம்புக்கு ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அவ்வளோதான், இது ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டோமா நம்மளுக்கு பிரெட் ஆம்லேட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான, ஒரு கால் மணி நேரத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், உங்கள் வீட்லேயும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.